ஹலோ மக்களே, மக்களே அண்ட் மக்களுக்கு மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ராயல் வேலூர். நான் உங்கள் பிரியா. பிரிட்டிஷ் இந்தியாவில் 1882 வேலூரில் சின்ன அளவில் அரசு மருந்தகம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் வருஷம் கழித்து அதே பில்டிங்கில் ஹாஸ்பிட்டலையும் ஓப்பன் பண்ணாங்க. அப்போதைய சென்னை மாகாண கவர்னர் லார்ட் பென்ட்லேண்ட் வேலூரோட சென்ட்ரல் ஏரியாவில் புதுசாக மாவட்ட தலைமை மருத்துவமனையை 1915 திறந்து வைக்கிறாரு. இதனால தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பென்ட்லேண்ட் ஹாஸ்பிட்டல்னு பேரும் வந்துச்சு. இங்கே நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. வேலூர்லேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அடுக்கம்பாறையில் காச நோய், அதாவது டிபிக்கான ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு. யானை இடவசதி இல்லைங்கிறதால வெள்ளூர் பென்ட்லேண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெள்ளூரில் இருக்க அடுக்கம்பாறைக்கு மாற்றணும்னு யோசித்தாங்க. வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கணும்னு 1997 யோசிக்கிறப்போ இங்கே தான் காச நோய் உடல் நல மையமும் இருந்துச்சு. ரொம்பவே சிறப்பான வெள்ளூரில் 33.95 ஏக்கரில் பெரிய ஹாஸ்பிட்டலாக 2005 ஸ்டார்ட் பண்ணாங்க. வெள்ளூர் பஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் வெள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. 2005 இங்கே ஃபஸ்ட் இயர்க்கான மெடிக்கல் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லா காலேஜும் மாதிரியும் இந்த காலேஜும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட மெம்பர்ஷிப் காலேஜாக இருந்துச்சு. 2005 எம்பிபிஎஸ்க்கான 100 சீட்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி சர்டிஃபிகேட் கோர்ஸ், மாஸ்டர் கோர்ஸ், பாராமெடிக்கல் சயின்சஸ்னு எல்லா கோர்ஸஸ்க்கும் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஒரு ஒரு வருஷமும் தமிழ்நாடு மருத்துவ கல்வி இயக்குனர் நடத்துகிற கவுன்சிலிங் மூலமாக இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடந்துட்டு வருது. ஒரு ஒரு வருஷமும் இந்த கவுன்சிலிங்கில் 100 ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயினிங்க்கு 15% இடஒதுக்கீடும் இருக்கும். 2013 இந்தியா டுடே நியூஸ் ஒரு கருத்து கணிப்பு நடத்தி இந்தியாவிலே வளர்ந்து வர மெடிக்கல் காலேஜ் லிஸ்ட்டை எடுக்கிறாங்க. ரொம்பவும் புகழ்பெற்ற நம்ம வேலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் லிஸ்ட் டாப் 10 6th place இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், இசிஜின்னு எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி மேட்டர்னிட்டி அண்ட் மேட்டர்னிட்டி, அதாவது மகப்பேறியல், பிறந்த குழந்தைக்கான பராமரிப்பு மருத்துவம், ஆன்டி ரெட்ரோ வைரல் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஒருங்கிணைந்த ஆலோசனை சோதனை மையமும் இங்கே இருக்குது. அடுக்கம்பாறை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு 2500 அவுட் பேஷண்ட்ஸ் அண்ட் 1500 மேலே இன் பேஷண்ட்ஸு ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் 3 ஷிஃப்ட் பேஸஸில் 150+ டாக்டர்ஸ், 120+ டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் அண்ட் 350 மேலே நர்சஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எமர்ஜென்சி கேர், ஹார்ட் அட்டாக் ட்ரீட்மெண்ட், ஸ்ட்ரோக், எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் கேர், ஃபயர் ஆக்சிடென்ட் கேர்னு 6 செக்ஷன்ஸ் இருக்குது. டெய்லி 200 பேர் வரைக்கும் எமர்ஜென்சி கேரில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு தனியாக வழியும், நடந்து போகிறதுக்கு தனியாக ஒரு வழியும் இருக்கும். வேலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அவங்க மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் சர்வீஸ்லேயும் இந்தியாவிலேயே 6th place இருக்காங்க. 1915 2005 வரைக்கும் செயல்முறையில் இருந்த வேலூர் பென்ட்லேண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தேவையான இடவசதி இல்லைங்கிறதால வெள்ளூரில் இருக்க அடுக்கம்பாறை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜை ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே இருக்க மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மெடிக்கல் காலேஜ்க்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ பென்ட்லேண்ட் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணாமலே இருந்தாங்க. ரொம்ப தூரமாக போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டி இருக்கிறதால இந்த ஹாஸ்பிட்டல்லையே அவுட் பேஷண்ட்ஸ் அண்ட் சைல்டு கேரும் பார்க்குறாங்க. நோயாளிகள் பிரிவு, எலும்பு முறிவு, கண், காது, மூக்கு, தொண்டைன்னு இங்கே எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 12 டாக்டர்ஸ் அண்ட் 20 மேலே நர்சஸ்லாம் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வெள்ளூர் கவர்மெண்ட் பென்ட்லேண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா ஊரில் இருந்தும் மக்கள் ட்ரீட்மெண்ட்காக வருவாங்க. இங்கே எமர்ஜென்சி கேர் இல்லாததால் இங்கே வர பேஷண்ட்ஸை அடுக்கம்பாறை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிற நிலமை வந்துச்சு. இப்படி இருக்கிறதால பென்ட்லேண்ட் ஹாஸ்பிட்டல்லையே எமர்ஜென்சி கேர் ஓப்பன் பண்ணணும்னு மக்கள்லாம் கோரிக்கையை வச்சாங்க. இந்த கோரிக்கையை அடுத்து 17 லட்சம் செலவு பண்ணி பென்ட்லேண்ட் ஹாஸ்பிட்டலையும் எமர்ஜென்சி கேரை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த எமர்ஜென்சி கேரில் 5 பெட் அண்ட் எல்லா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும். இங்கே 24 hoursம் டாக்டர்ஸ் ஒர்க்கிங்கில் இருப்பாங்க. வேலூர் கவர்மெண்ட் பென்ட்லேண்ட் ஹாஸ்பிட்டல் இன்னும் டெவலப் பண்ணணும்னு அகெயின் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி 5 ஏக்கரில் 100 கோடி மதிப்பீட்டில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியாக மாற்றணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பழைய பில்டிங் எல்லாத்தையும் இடிச்சிட்டு பேசிக் ஃபெசிலிட்டிஸோட 7 floors கட்ட போகிறாங்க. இதுக்கான வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு ஆஃபீஸர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. வேலூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பற்றி தான் இப்போ பார்த்தோம். ஸோ வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ராயல் வேலூர். பிரியமுடன் பிரியா.